ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஜிட்டல் டெக்னாலஜி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம முக்கியமான ஒரு டாபிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் சார்பாக தமிழ்நாட்டில் உள்ள சில மாவட்டங்களுக்கு பிஎன்ஜி எனப்படும் இயற்கை எரிவாயு, அதாவது பைப்டு நேச்சுரல் கேஸ் வீடுகள் தோறும் பைப் லைன் வழியா இயற்கை எரிவாயு வழங்கும் திட்டத்தை செயல்படுத்துறாங்க. அதுக்கு ஆன்லைன்லேயே விண்ணப்பிக்கலாம். அதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு விவரமும் இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. பிஎன்ஜி எனப்படும் பைப்டு நேச்சுரல் கேஸ் அதை பத்தின ஒரு இன்ட்ரோடக்ஷனை பார்ப்போம். நாடு முழுக்க 2030 300 மாவட்டங்களில் வீடுகளுக்கு குழாய் மூலம் இயற்கை எரிவாயு வழங்கும் திட்டத்தை மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு ஒழுங்குமுறை வாரியம் முன்னெடுத்துள்ளது. டெல்லி, மும்பை மற்றும் குஜராத்தில் 10 நகரங்களில் இத்திட்டம் செயல்பாட்டில் உள்ளது. தமிழகத்தில் கோவை உட்பட 12 மாவட்டங்களில் இத்திட்டத்தை இந்தியன் ஆயில் நிறுவனம் செயல்படுத்துகிறது. கோவை மாவட்டத்தில் சிட்டி கேஸ் என்ற பெயரில் 900,000 மேற்பட்ட வீடுகளுக்கு குழாய் மூலம் இயற்கை எரிவாயு அதாவது பிஎன்ஜி வழங்கப்பட உள்ளது. கொச்சியில் இருந்து குழாய் வழியாக இயற்கை எரிவாயு கொண்டுவரப்பட்டு பிச்சனூரில் பிஎன்ஜி வழங்குவதற்கான சிட்டி கேஸ் ஸ்டேஷன் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த மையம் 1 மணி நேரத்திற்கு 13,000 கனமீட்டர் இயற்கை எரிவாயுவை கையாளும் திறன் பெற்றது. இது கோவையின் இயற்கை எரிவாயு தேவையை பூர்த்தி செய்யும். இத்திட்டத்திற்காக மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் உலோக குழாய்கள் பதிக்கப்பட்டு அதிலிருந்து நகருக்கு பிளாஸ்டிக் அதாவது பாலியத்திலின் குழாய்கள் சாலைகளில் பதிக்கப்படுகிறது. இந்த குழாய்கள் எந்த நிலையிலும் பாதிக்கப்படாது. பின் தெருவில் இருந்து வீடுகளுக்கு ஜிஐ அதாவது கல்வனைஸ்ட் அயன் குழாய்கள் வழியாக பிஎன்ஜி கொண்டுவரப்பட்டு வீடுகளில் மீட்டர்களில் பொருத்தப்படும். இதில் 15 மீட்டர் நீளம் வரை குழாய்க்கான செலவு இலவசம். ஒவ்வொரு 1 கிலோமீட்டர் தூரத்திற்கும் ஒரு வால்வு வைக்கப்படுகிறது. இதனால் ஏதேனும் ஒரு பிரச்சனையினு உடனடியாக குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் விநியோகத்தை தடை செய்ய முடியும். ஒரு பகுதிக்கு 2 முனைகளில் இருந்தும் கேஸ் விநியோகம் இருக்கும். அனைத்து பகுதிகளும் கனெக்ட் செய்யப்படுவதால் ஒரு முனையில் தடை ஏற்பட்டாலும் வேறு முனையில் இருந்து வழங்க முடியும். ஆகவே எப்பொழுதும் எரிவாயு விநியோகம் தடைபடாது. நகர பகுதிகளில் உள்ள பல அபார்ட்மெண்ட்களில் ஏற்கனவே கேஸ் பேங்க் அமைத்து வீடுகளுக்கு குழாய் வழி கேஸ் விநியோகிக்கின்றன. அந்த அபார்ட்மெண்ட்களுக்கு கேஸ் பேங்க் வரை இணைப்பு கொடுத்தாலே போதுமானது. முதற்கட்டமாக குறிச்சி, காலப்பட்டி, சேரன் மாகாணர், சூலூர், வெள்ளலூர், அதன்பின் விநாயகபுரம், சரவணப்பட்டி என 90,000 இணைப்புகள் வழங்கப்பட உள்ளது. இதுவரை 4,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு 200 வீடுகளுக்கு இணைப்பு தரப்பட்டுள்ளது. 1-2 மாதங்களில் விநியோகம் துவங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 8 ஆண்டுகளில் மாவட்டம் முழுவதும் அனைத்து வீடுகளும் இணைக்கப்படும். குடிசைகளுக்கு வழங்கப்பட மாட்டாது. இத்திட்டத்தில் இணைய கட்டணமாக ₹6,000 செலுத்த வேண்டும். முதற்கட்டமாக ₹618 மட்டும் செலுத்தினால் போதுமானது. எக்காரணம் கொண்டும் யாரிடமும் பணம் கொடுக்க தேவையில்லை. ஆன்லைன், செக், யூபிஐ பரிவர்த்தனைகள் மூலம் செலுத்தலாம் அல்லது மொபைல் நம்பர் கொடுத்திருக்காங்க என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு விவரங்களை பெறலாம். 9488003599 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு விவரங்களை பெறலாம். தற்போது வீடுகளுக்கு எல்பிஜி கேஸ் சிலிண்டர் விநியோகிக்கப்படுகிறது. குழாயில் வரவுள்ளது பிஎன்ஜி எனப்படும் இயற்கை எரிவாயு. எல்பிஜி அடர்த்தியானது இயற்கை எரிவாயு அடர்த்தி குறைந்தது, மிகவும் பாதுகாப்பானது. எல்பிஜி கசிந்தால் தரையோடு பதிந்து ஒட்டியிருக்கும். இதனால் விபத்துகள் ஏற்பட வாய்ப்புண்டு. ஆனால் பிஎன்ஜி காற்றில் கலந்து எளிதில் வெளியேறிவிடும். ஆகையால் விபத்துகள் ஏற்படுவது தடுக்கப்படும். அப்புறம் இதோட 14.5 கிலோ உள்ள எல்பிஜி சிலிண்டரில் கேஸ் அழுத்தமானது சராசரியாக 2 bar. ஆனால் குழாய் வழி இயற்கை எரிவாயுவின் அழுத்தம் 20 mbar மட்டுமே. எனவே விபத்து அச்சம் தேவையில்லை. குக்கிங், வாகன போக்குவரத்து, சிலிண்டர் சுமப்பது போன்ற எந்த தொல்லையும் இல்லை. எல்பிஜி கேஸ் எடைக்கு பணம் செலுத்துகிறோம். ஆனால் பிஎன்ஜி எவ்வளவு சக்தியை செலவழிக்கிறோமோ அதற்கு பணம் செலுத்தினால் போதுமானது. எல்பிஜி கேஸை விட இதன் எரிதிறன் குறைவு. ஆனால் சமைக்கும் கால அளவில் எவ்வித மாறுபாடும் ஏற்படாது. எல்பிஜியை விட 15-20% வரை கட்டணம் குறைவாக இருக்கும். இயற்கை எரிவாயுக்கான பர்னர் சற்று பெரிதாக இருக்கும். அதை மட்டும் மாற்றினால் போதுமானது. மாதம் 1 முறையோ 2 மாதங்களுக்கு 1 முறையோ விரும்பும் வகையில் பணம் செலுத்தலாம். குறிப்பேடு போலவே முன்கூட்டியும் செலுத்தலாம். மின் கட்டணத்தை மின் மீட்டர்கள் கணக்கிட்டு செலுத்துவதை போல இதற்கும் செலுத்தலாம். ஏற்கனவே இருக்கும் சிலிண்டர்களை திருப்பி கொடுக்க வேண்டும் என்பது கட்டாயமில்லை. ஒன்றை மட்டும் வைத்துக் கொண்டு மற்றொன்றை சரண்டர் செய்யலாம். அதற்கான தொகை குழாய் வழி இணைப்புக்கான கட்டணத்தில் கழித்துக் கொள்ளப்படும். இத்திட்டத்தில் இணைய இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் இணையதள பக்கத்தில் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். உங்கள் பகுதி திட்டம் செயல்படுத்தப்படும் பகுதிக்குள் இருந்தால் மட்டும் ஆன்லைனில் காட்டும். இந்தியன் ஆயில் நிறுவன அதிகாரிகளை வீடு தேடி வருவார். சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டும் அதன் மூலமும் விண்ணப்பம் பெறப்படும். மேலும் தகவல்களுக்கு 1800-4529-9191 என்ற கட்டணம் இல்லாத தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிட்டிருக்காங்க. சரி, நம்ம இனி எப்படி இந்த இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் இணையதளத்தில் போயிட்டு இந்த பிஎன்ஜி இணைப்புக்காக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கறத பார்ப்போம். அதுக்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க, www.iocl.com. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த வெப்சைட் ஓபன் பண்ண உடனே இந்தியன் ஆயில் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கு. அதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்தியன் ஆயில் ஃபார் ஹவுஸ் ஹோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வருது. அதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா பிஎன்ஜி டொமஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கு. அந்த லிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். இதுல அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிஎன்ஜி டொமஸ்டிக் அதை பத்தி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்காங்க. டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. யூசர்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பிஎன்ஜி, அட்வான்டேஜஸ், பிஎன்ஜி நெட்வொர்க் ஆஃப் இந்தியன் ஆயில் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல பிஎன்ஜி கஸ்டமர்
போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதுல நியூ கனெக்ஷன் ரிக்வஸ்ட், பேர் ரெஜிஸ்ட்ரேஷன் பி அந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல நியூ கனெக்ஷன் ரிக்வஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல டொமஸ்டிக் பிஎன்ஜி கனெக்ஷன், இண்டஸ்ட்ரியல் அல்லது கமர்ஷியல் பிஎன்ஜி கனெக்ஷன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது டொமஸ்டிக் பிஎன்ஜி கனெக்ஷன். உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல யூசர் இன்ஃபர்மேஷன் எல்லாமே கேட்கறாங்க. நேம், மிடில் நேம், ஃபாதர் நேம், ஹஸ்பண்ட் நேம், மொபைல் நம்பர், இந்த மாதிரி பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே கேட்கறாங்க. இதெல்லாமே என்டர் பண்ணிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் போகும். ஒவ்வொரு ஸ்டெப்லயும் கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே கரெக்டா என்டர் பண்ணி ஃபைனலா எவ்வளவு ஃபீ பேமெண்ட் சொல்றாங்களோ அந்த ஃபீ பேமெண்ட்டையும் ஆன்லைன்லயே பே பண்ணிட்டு சக்சஸ்ஃபுல்லா உங்க அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் அதிகாரிகள் உங்களை தொடர்பு கொண்டு தேவையான தகவல்கள் எல்லாமே தெரிவிப்பாங்க. உங்களுக்கு கூடிய விரைவில் கனெக்ஷன் வழங்குவாங்க. ஆனா இது தற்போதைக்கு தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களையும் கிடையாது, ஒரு சில குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. நீங்க ஆன்லைன்லயே அப்ளை பண்ணும்போது உங்க ஏரியாவில் கனெக்ஷன் இருந்துனா மட்டும்தான் அந்த ஆன்லைன்ல காட்டும், அவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ரொம்ப பாதுகாப்பான, எளிமையான, செலவு குறைந்த ஒரு திட்டம். வீடுகளுக்கு குழாய் வழி இயற்கை எரிவாயு வழங்கும் திட்டம். தேவையான நபர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த திட்டம் எந்தெந்த மாவட்டங்கள்ல பயன்பாட்டில் இருக்கோ அந்த மாவட்டத்தில் உள்ள மக்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. டிஜிட்டல் டெக்னாலஜி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.